பிரைஸ் லார்ட். 14 வகையான மாம்ச கிரியை இல்லை, 14வது மாம்ச கிரியை பொறாமையை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். பொறாமை அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அதுக்கு ஒப்பான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்வி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போடப்பட்டிருந்துச்சு. என்வி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்து நம்ம வாசிக்கும் போது இப்படியாக ஒரு மீனிங் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. Envy is a feeling of discontented or resentful longing aroused by someone else's position, qualities or luck அப்படினு சொல்லி போடப்பட்டிருந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா அடுத்தவங்க கிட்ட இருக்கிற பொருளுக்காக, அடுத்தவங்க கிட்ட இருக்கிற சில குணாதிசயங்களை பார்த்து, அதே போல் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சில நன்மையான காரியங்களை பார்த்து பொறாமப்படுறது தான் இந்த என்வி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவாக புரியுது. இந்த இங்கிலீஷ் மீனிங் வச்சு பார்க்கும் போது ரெண்டு முக்கியமான காரணம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த என்விக்கு, அதாவது அந்த பொறாம வருவதுக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதிருப்தினாலவும் அடுத்தது மனக்கசப்பின் உணர்வுனாலையும் வருகிற ஒரு காரியம்தான் இந்த பொறாமன்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவாக இந்த இங்கிலீஷ் டிக்ஷனரி நம்மளுக்கு விளக்குறதாக நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. இந்த பொறாமையின் காரியத்தை குறித்து தியானிக்கும் போது பைபிள்லேருந்து மூணு முக்கியமான சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த மூணு சம்பவம் தான் இந்த நாளில் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். இதன் மூலியமாக கர்த்தர் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்து இந்த வகையான மாம்ச கிரியையிலேருந்து நம்ம விடுதலை தரப்போறான்னு நான் விசுவாசிக்கிறேன். முத காரியம் எனக்கு இந்த பொறாமையை குறித்து, அதாவது அடுத்தவங்களோட பொருள் மேலே ஆசை அப்படின்னு சொன்ன அந்த விளக்கத்தை யோசித்து பார்க்கும் போது எனக்கு என் மனசில் ஞாபகம் வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா நாபோத்ன்ற ஒரு மனுஷனை குறித்து. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாபோத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அந்த திராட்சை தோட்டம் ராஜாவாகிய ஆகாபோட அரண்மனை பக்கத்தில் இருந்ததாக நம்ம பார்க்குறோம். ராஜாவுக்கு அந்த தோட்டத்தை எப்படியாச்சும் வாங்கிடணும், அபகரிச்சிடணும்னு சொல்லி ஒரு ஆசை. போய் கேட்கும் போது நாபோத் சொல்கிறாரு, இதை கொடுக்க முடியாது, இது விலைக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா இது பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் ராஜாவுக்கு பயங்கர கோபமும் பயங்கர கவலை. இந்த காரியத்தினால எசபெல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ராஜா அப்படி துக்கமுகமாக இருக்கிறாரு, அவரை சந்தோஷப்படுத்தணும், இந்த தாட்சி தோட்டத்தை எப்படியாச்சும் நம்ம வாங்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பொய் சாட்சிகளை ரெடி பண்ணுறதா நம்ம பார்க்குறோம். பொய் சாட்சியை ரெடி பண்ணி இந்த நாபோத்தை ஆண்டர் விரோதமாகவும் ராஜா விரோதமாகவும் பேசிட்டாருன்னு சொல்லி அந்த பொய் சாட்சி மூலியமாக ஒரு குற்றத்தை இவர் மேலே சுமத்தி அவரை கொன்று போடுறதை நம்ம பார்க்குறோம். எந்த சொத்தை ஆஹா ஆசைப்பட்டாரோ, பொறாமை கொண்டாரோ, அந்த சொத்தை நாபாத்தின் மரணத்துக்கு அப்புறம் ஆகாபும் கைக்கு கடந்து போனதாக நம்ம பார்க்குறோம். இதான் முதல் சம்பவம். ரெண்டாவது சம்பவம் யோசித்து பார்க்கும் போது, இந்த பொறாமை நிமித்தமாக யாருக்கு ஒரு பிரச்சனை உண்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உண்டாச்சு. பொறாமை நிமித்தமாக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாருன்னு சொல்லி நம்ம தெளிவாக வேதத்தில் பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக செயல்பட்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா, யூத ஜனங்கள் தான் செயல்பட்டாங்க. கத்தராக இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்துக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசிரியர் வரிசையர்கள் சதுசேயர்கள் தான் காரணமாக இருந்தாங்க. எதனால் இவங்க கோபப்பட்டாங்க, எதனால் இவங்க பொறாமப்பட்டாங்க ஆண்டவர் குறித்து அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தெளிவாக ஒரு காரணம் எனக்கு புரிஞ்சிச்சு. இதனால் வரைக்கும் அவங்க பரிசேயர்கள் சதுசேயர்கள் பிரதான ஆசிரியர்கள்லாம் பெருசாக எண்ணப்பட்டாங்க. அந்த ஊரில் அவங்களுக்கு பயங்கரமான மரியாதை. அவங்க ஊரில் எல்லாரும் அவங்க சொல்கிற பேச்சு தான் கேட்பாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஜனங்களும் ஆண்டவருடைய சீஷர்களாக மாறுவதற்கு ஆர்வம் கொண்டு ஆண்டவருக்கு பின்பதாக போனது தான் இந்த பொறாமைக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சதாக நான் பார்க்குறேன். பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் ஏராளமான சீஷர்கள் இருந்திருப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன், யோவான் ஸ்தானகனை விட்டு எப்படியாக அந்திரேயாவும் யோவானும் ஆண்டவராகிய இயேசுக்கு பின்பதாக சீஷர்களாக சென்றாரோ, அதே போல இவங்க கிட்ட இருந்த அநேக சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பின்பதாக போனதுனால கூட அவங்க மிகப்பெரிய பொறாமை அடைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். மூணாவது காரியம் யோசித்து பார்க்கும் போது, இதே போல ஒரு சம்பவம் ஸ்தேவானோட வாழ்க்கையில் நடக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸ்தேவான் மேலேயும் ஜனங்கள் பொறாமப்படுறாங்க. அந்த பகுதியில் இருந்த ஜனங்கள் ஸ்தேவானை பார்த்து எதுக்காக கோவப்பட்டாங்க, எதுக்காக பொறாமப்பட்டாங்கன்னு பார்த்தா, அவன் மேலே இருந்த தேவனுடைய ஞானமும் அபிஷேகத்தையும் எந்த காரணத்தை கொண்டும் அவங்களால எதிர்த்து நிற்க முடியல. அதான் முக்கியமான காரணம். அவன் முகம் ஒரு தேவதூதன் போல இருந்ததாக அவங்க பார்த்தாங்க. ஆனாலும் இந்த பொறாமை
அவங்கள மேற்கொண்டு அவனை எப்படியாச்சும் அழிச்சுன்னு சொல்லி முடிவெடுத்து அதே போல பொய் சாட்சிகளை உருவாக்கி அவனை கொன்று போட்டதாக நம்ம பார்க்கிறோம். கல்லறிந்து கொண்டாருங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பொறாம என்ற இந்த மாம்ச கிரியை நம்ம வாழ்க்கைக்குள்ள கடந்து வந்துருச்சுன்னா அது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து அந்த காரியத்தை சாதிக்கிற வரைக்கும் விடாது. சாதிச்சதுக்கு அப்புறம் தான் அது அடங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக இந்த மூணு சம்பவத்தை குறித்து நம்ம தியானிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மாம்ச கிரியையை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான காரியம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் மூலியமாக கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுக்குறார். யோவான் ஸ்நானகன் கையில் இருந்த சீஷர்கள் இயேசுக்கு பின்பதாக போகும்போது யோவான் ஸ்நானகன் பொறாமப்படலை. மாறாக என்ன சொல்றாருன்னா, நான் செருகவும் அவரு பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார். அடுத்தவங்க முன்னேறணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறார். அல்லே லூயா. அதே போல நம்ம அடுத்தவங்களை பார்த்து சந்தோஷப்படுறவங்களாக நம்ம மாறணும். அடுத்தவங்களோட பொருள் மேல அடுத்தவங்களோட ஆசீர்வாதங்களை பார்த்து நம்ம பொறாமப்படாம அதை இச்சிக்காதபடிக்கு நம்ம கர்த்தருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளும் போது, நம்ம அவங்க பெருகணும்னு சொல்லி ஆசைப்படும் போது பரலோகம் நம்மளை பெருக செய்யும் சொல்லி கர்த்தர் இதன் மூலியமாக நம்மளுக்கு தெளிவுபடுத்த நான் பார்க்குறேங்க. ஹல்லே லூயா. ரெண்டாவது பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெபம். ஹல்லே லூயா. தாவீது பாருங்க, தன்னோட நண்பன் அவர் விரோதமாக எழும்பும் போது, அவர் விரோதமாக செயல்படும் போது தாவீது செஞ்சது ஜெபம். தாவீதோட ஜெபத்தை கேட்டு அந்த அகித்தோப்பல் அப்படின்ற அந்த நண்பன் செய்த காரியத்தை கர்த்தர் குழப்பி போட்டார்ன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லே லூயா. இந்த ரெண்டு காரியம்தான் கர்த்தர் நம்மளுக்கு இந்த நாளில் கொடுக்குற தீர்வாக இருக்குது, ஒரு வெளிப்பாட்டின் தீர்வாக இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன். நம்ம விடுதலை பெற போகிறோம். கண்களை முடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் சுவாமி. கர்த்தர் கொடுத்த அணுவே இந்த வெளிப்பாட்டின் செய்திக்காக நன்றி அப்பா. இந்த மிகப்பெரிய ஆக்ரோஷமான அணுவே, பழி வாங்குகிற, கொலை செய்கிற, அழிக்கிற இந்த மாம்ச கிரியை, பொறாம என்ற மாம்ச கிரியையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாழ்க்கை எந்த காரணத்தை கொண்டும் இந்த பொறாமையின் மாம்ச கிரியைக்கு இரையாயிராதபடிக்கு என் தேவநாயகத்தை நீங்கள் காத்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படிப்பட்ட கசப்பின் உணர்வு, அப்படிப்பட்ட அதிருப்தியின் உணர்வு எந்த காரணத்து கொண்டும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எங்களை மூடி காத்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதேன்னு சொன்னீங்களே சுவாமி. அப்படியாக இந்த மாம்ச கிரியை எங்களுக்கு விரோதமாக உருவாகாதபடிக்கு காத்து கொள்ளுங்க சுவாமி. மாறாவின் நீர், கசப்பான மாறாவின் நீர் எப்படி மதுரமாக மாறிச்சோ, அப்படியாக இனிமேலும் எங்கள் வாழ்க்கை மதுரமாக மாறப்போறதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் சுவாமி. ராகி இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தலின் அபிஷேகத்தை ஒவ்வொருத்தர் மேலும் இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அதே போல அடுவே ஸ்தேவான் மேலே நீர் பேசின அந்த சாட்சியின் அபிஷேகத்தை எங்கள் மேலே ஒவ்வொருத்தர் மேலும் நீங்கள் பேசி, நாங்கள் ஸ்தேவான் எப்படியாக இந்நாள் வரைக்கும் சாட்சியாக இருக்கிறாரோ அதே போல நாங்களும் உமக்கு நித்திய சாட்சியாக எலும்ப இருக்க கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உன்னுடைய வருகை மட்டும் நாங்கள் உம்மிட நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கவலைப்படவே படாதீங்க. இந்த மாம்சக்கிரியையை கர்த்தர் ஜெபத்தை கேட்டு முறியடிச்சிட்டா நான் விசுவாசிக்கிறேன். சந்தோஷமா இருங்க. காட் பிளெஸ் யூ. ஜீசஸ் பிளெஸ் யூ.